சினிமாவில் ஒரு ரவுண்டு வந்த அரவிந்த் சாமி அதன் பிறகு பெரிய அளவில் படங்களில் நடிக்காமல் சினிமாவை விட்டு சில காலம் விலகியிருந்தார். அதன் பிறகு ஜெயம் ரவி நடிப்பில் மோகன் ராஜா இயக்கத்தில் வெளியான தனியொருவன் படத்தில் வில்லனாக ரீஎன்ட்ரி கொடுத்தார். இப்படம் அவருக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை வாங்கி கொடுத்தது. அதன் பிறகு மீண்டும் படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அவர். தற்போது சதுரங்க வேட்டை 2, வணங்காமூடி மற்றும் புலனாய்வு போன்ற படங்களை தொடர்ந்து நடித்து வருகிறார் அவர். தற்போது மலையாளத்தில் வெளியான கானே கானே திரைப்படம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்று வருகிறது. இப்படத்தை அரவிந்த் சாமி தமிழில் இயக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இப்படத்தின் மூலம் ஒரு முழுநீள திரைப்பட இயக்குநராக அறிமுகமாகும் அரவிந்த் சாமி நடிகராகவும் இப்படத்தில் நடிக்க உள்ளாராம். அரவிந்த் சாமி நடிகராக ரசிகரிடம் வரவேற்பை பெற்றார். ஆனால் இப்படத்தின் வெற்றியை வைத்துதான் இவர் இயக்குநராக வெற்றி பெறுவாரா மாட்டாரா என்பதை முடிவு செய்ய முடியும். அது மட்டுமல்லாமல் அண்மையில் வெளிவந்த நவரச ஆந்தாலஜி தொடரில் ரௌத்ரம் என்ற பாகத்தை இவர் இயக்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.